பன்னிரண்டு பாவங்களில், அதாவது நவாம்சத்துக்கு நவாம்ச லக்னத்துக்கு பன்னெண்டு பாவங்களில் சூரியன் பலனை கடந்த வீடியோவில் நாம் பதிவு பண்ணியிருக்கோம். நவாம்ச லக்னத்துக்கு பன்னிரண்டு பாவங்களில் சந்திரன் என்றால் என்ன பலன் என்பதை உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். நவாம்ச லக்னத்திலே சந்திரன் இருந்தால் லட்சுமி கடாட்சம், நந்தி மரவாதார், நட்பு கூட்டம் உண்டு, மனக்குழப்பம் அறியும், இறுதி வரை நண்பர் தொடர்பு இருக்கும். அவருக்கு பொது அறிவு அதிகம், சுய சம்பாத்தியம் அதிகம், முதலீடு இல்லாத தொழில் பண்ணக்கூடியவர், கலை எழுத்து நிறைய பயணம், கொஞ்ச நாள் தொழில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் பயணம் அப்படி கொஞ்சம் ஈஸியா பண்றவர். சகோதரர் உண்டு, அவரும் செல்வாக்கா இருப்பாரு. மது போதை பெண் தொடர்பு இதெல்லாம் உள்ளவர். ஏ இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் சுற்றுச்சூழ வாழ்வு, பெரிய குடும்பஸ்த பெண்களால வந்து உதவி பெறவர். படிப்பு வந்து பலன் இல்லை, அனுபவ பலன்ல தான் வாழ்க்கை ஓடும். பழகுவதற்கு இனியவர், அடக்கம், அழுத்தம் திருத்தமா பேசுவார். ஒரு வாரத்தை அழுத்தம் திருத்தம். பண நெருக்கடி வந்து இவருக்கு சகஜம், கோயில் குளம்னு நிறைய செலவு பண்ணக்கூடியவர். நவாம்ச லக்னத்துக்கு மூடியிலே சந்திரன் இருந்தால் புகழ், கல்வி அறிவு, அனுபவம், மக்களை திரட்டும் திரட்டுவர், கூட்டத்தை திரட்டக்கூடிய சக்தி உண்டு. பொதுஜனப்பட்டு விஐபியா இருப்பார், பிரதர் சிஸ்டர் எல்லாருமே செல்வாக்கு. அரசாங்க விருதுகள் பெறக்கூடியவர், நிறைய பயணம் போறவர், வெளிநாட்டுல இருந்து பணம் வரும், அழகான சூப்பரான ஒய்ஃப் மனைவி, மனைவி குழந்தைகள் மேல பிரியமாக இருப்பார். செல்வாக்கு செல்வம் ஆபரணம் உண்டு, லாட்டரியில அதிர்ஷ்டம் அடிக்கும், பொருட்களை மாத்திக்கிட்டே இருப்பாரு. நாங்கள வந்து சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது வாத திறமை, மேதாவி, பழமொழி தேர்ச்சி, கட்சியில வந்து பொறுப்பு கொடுப்பாங்க, நிறைய தொழில் பண்ணுவார், உணவு, எஸ்டேட்டு, பெரு விவசாயம், சினிமா ப்ரொடியூசர், நடிப்பு, நிறைய கட்டடம் கட்டுவார், திருப்தியற்ற குடும்ப வாழ்க்கை, தாய் மேல் அன்பு, சுய சம்பாத்தியம் அதிகம். ஐந்தாம் இடத்துல சந்திரன் தான் நல்ல மனசுக்காரர், பெருகும் சொத்து, அதிர்ஷ்டசாலி, பெண்களால் எப்பவும் பிரச்சனை, வெளிப்படையான பேச்சு, வெளிப்படையா பேசினாலே பிரச்சனை தான், உற்சாகம் உடையவர், அழகு மனைவி மேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒய்வு, பெண் குழந்தை புகழ் தரும், தாய் வந்து பலவீனம் சுகவீனம். ஆறாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தீராத வியாதி உள்ள தாய், தாய் வழி மக்களாலே பிரச்சனை, மூத்த வயது பெண்ணோட காதல், விதவையோட தொடர்பு, பிராணி கோழி பறவை வளர்க்கவே கூடாது, பொருள் நஷ்டம், திருப்தியற்ற இன்பம், திருப்தியற்ற கலவி இன்பம், பெண்ணா ஆண்களே பிடிக்காது, பெண்ணுக்கு பெண்ணை தான் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஏழாம் இடத்தில் சந்திரன், வீடு வாகனம் உண்டு, உரிய வயதில் திருமணம், குழந்தை, வருமானம் உண்டு, சுக வாழ்வு, தர்ம கர்மாதிபதி, தாயாருக்கு ஆயுள் குறவு, வாகனம் உண்டு, வீடு அடிக்கடி மாறுவார், புகழே வந்து இவருக்கு எதிரி, அவருக்கு வந்து புகழே எதிரி, சின்ன இது பண்ணாலும் பெரிய பிரச்சனையாக. எட்டுல சந்திரன், சுயநலவாதி, தன்னம்பிக்கை வந்து சுத்தமாக கிடையாது, தாயார் வந்து சின்ன வயசுலேயே இறக்கிறது வாய்ப்பு இருக்கு, நிறைய படிப்பு கோர்சஸ் உத்தியோக மாற்றங்கள், தற்பெரும் அதிகம், வீட்டில் சுத்தமாக மரியாதை கிடையாது, சீரோ, இடைத்தரகர், நிதி நிர்வாகம், விஐபி வந்து பகை, அதிக வேர்வை வரவருக்கு, இந்த நீர் நோய்கள் அப்படின்னு சொல்கிற நோய்கள், இப்போ சைனஸ்ஸு, சளி, சந்திரன் கூட சனி இருந்ததுன்னா இல்லாட செவ்வாய் இருந்தால் மத்திமாயில் கண்டங்கள் உண்டு. ஒன்பதாம் இடத்தில் சந்திரன், இது நவாம்ச லக்னத்துக்கு தான், அது நீங்கள் நல்லா யோசிக்கணும். சிக்கலுக்கு தீர்வு சொல்றவர், புத்திசாலி, உற்சாகம், சிரித்த முகம், புது புது கருத்துக்கள் சொல்றவர், கனவு பார்த்தார்னா பலிக்கும், பிரயாணம் போறது விரும்புவார், நாடு விட்டு நாடு போவார், மொழியறிவு உண்டு, அறிவுள்ள குழந்தைகள், அன்பு மனைவி, வெகுஜன தொடர்பு பிரபலம். சந்திரன் கூட சனி, செவ்வாய், புதன் ஏதாவது பார்த்துச்சுன்னா தாய்க்கு ஊனம், தாய் பிடிக்காது. பெண் அப்படின்னா சினிமா ஆக்டர், ஒன்பதுல சந்திரன் தான் ஒரு நடிகை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம். பத்தாம் இடத்தில் சந்திரன், ஆச்சாரமான குடும்பம், பல வழி வருமானம், சுறுசுறுப்பு, பெண்களால் உதவி பெறுவர், பென்ஸ் கார் வச்சிருப்பாரு, கோயில் விழா தலைவர். சந்திரனும் செவ்வாய் இருந்தால் அதிகார பதவி அதிகம், சந்திரனும் குரு இருந்தால் பல பட்டங்கள், சந்திரனும் தனி இருந்தால் குழப்பவாதி, ஆயுள் உண்டு, வசதி உண்டு. பதினொன்றாம் இடத்தில் சந்திரன், தாராளமாக அனைவருக்கும் உதவி புரியவர், வளமான வாழ்க்கை, நண்பர்கள் மூலம் உதவி பெறுவார், குறிக்கோள் உண்டு, விளக்கத்தை அதை விளக்குவார், எடுபிடி சூழ வாழ்வு,
வணிக புள்ளி, தெய்வ நம்பிக்கை, நாகரிக நவீன வாழ்க்கை, பெண் என்றால் சமையல்கள நிபுணர் இல்லைன்னா குழந்தை பிறப்பு மருத்துவர். 12 இடத்தில் சந்திரன், நவம் தலக்கணத்துக்கு 12 சந்திரன் இருக்கும் போது அவருக்கு கொஞ்சம் சீக்ரெட் மெயின்டைன், உடல் ஊனம், பொருத்தமற்ற உடல் அமைப்பு, குண்டக்க மண்டக ஒரு உடல் அமைப்பு, இடமாற்றம் உண்டு. வெளிநாடு போவார், மருத்துவத்துறையில் இருப்பார், டாக்டராக கூட இருக்கலாம், இல்லை மருத்துவ சம்பந்தமான ஏதோ ஒரு துறையில் இருப்பார். நன்றி, வணக்கம். அடுத்து வீடியோவில் செவ்வாய் பற்றி பதிவு பண்ணுறேன். செவ்வாய் நவம்சத்தில் 12 பாவங்களுக்கு நன்றி.